இ வீரமணி மீது ஒடுக்கப்பட்ட வன்கொடுமை சட்டம் பிஜேபியினுடைய சித்தி விளையாட்டுன்னு சொல்கிறீங்கன்னா பிஜேபி அரசியல் செய்ததுன்னு சொல்கிறது மிகப்பெரிய வன்மம் கண்டனத்துக்குரியது. ஏன்னா திராவிட கட்சியில் யாரும் சாதி பார்க்காதவங்க அறிவியல் இல்லாதவங்களாம் பிஜேபியில் கூட யாருமே இப்படி சாதிய வன்முறையா சாதிய வன்முறையாக பேசி பார்த்ததில்லை. அவ்வளவு கீழ்த்தரமாக இந்த EVKS இளங்கோவன் பேசினார். எங்கள் சாதியை பேசினாப்புல யாரும் காட்டினா பெரியார் இல்லாட்டினே எங்கள் பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் எழுதி போட்டிருக்கிற ஒரு சின்ன பிட்டெடுத்த அரசியல் நடத்துகிற நீங்கள் எங்களை காப்பாற்றி டிசிகாரன் காலத்தில் எம்எல்சின்ற பதவியை வகித்தவங்க இடஒதுக்கீடு வாங்கினே பஞ்சமணியில் ஆளுமைனா இந்த தமிழ் சமூகத்திலே முதல் பெருங்குடினா அதை பரையர் குடிதான். அரசியலாக படிங்க, உங்கள் தோழர்களுக்கு படிக்க சொல்லுங்கள். கி வீரமணி அதுவர் வந்து பெரிய உயர் சாதின்னு அரசியல் பேசக்கூடிய ஆசிரியர் தானே, இதில் என்ன பெரிய இருக்குது? அவர் என்ன பெரிய எழுதுறாரு அதை கண்டிக்கணும். உங்களால் நீங்கள் கண்டிக்க மாட்டீங்க. இப்போ உங்களுடைய அரசியல் வந்து பறையர் எதிர்ப்பு அரசியலாக வந்து கலரையரின் பின்னாடி வராதா? பறையர்னு சொல்லையர்னு பேசாதவன் வரலாற்றை பேசாத நீ சங்கி திராவிட சங்கியை திருத்தினாத்தான் மற்றவங்க திருத்துவாங்க. ஃபஸ்ட்டு திராவிட சங்கியை திருத்துவதுக்கான அரசியல் முதல் உங்கள்லேருந்து தொடங்க சாதி ஒழிப்பார். அதிமுக ஆட்சியாக இருந்தால் இந்த நாதியை வெளியேற்றுறது அப்படி நடந்தப்ப நீ என்னென்ன செஞ்சீங்க, ஊடகத்தில் என்னென்னலாம் பேட்டி கொடுத்தீங்க, அதனுடைய அடிமை அடிபருடி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஏன் இப்போ பேச பேச மாட்டீங்க? சமரசமில்லா தலைவர் சிறுத்தை தானே, ஏன் பேச வேண்டியதானே? திராவிட அரசினுடைய சாக்கடையை திராவிட அரசியல் செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்மை கிடைக்கலாம். உங்களை சுற்றி இருக்கவங்க நிறையர்களுடைய பிரச்சனையை வந்து நீங்கள் தலையிடாதீங்க. நான் பறவைகளுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுலேருந்து இந்த அரசியல்லேருந்து உங்களுக்கு அழைச்சிக்கிட்டு இருந்தேன், சரி நம்மளால் தான் இருப்பார் போல நம்மளால் தான் அப்படின்னு பறவைகளை ஒடுக்குவது, பறவைகளை அடக்குவது, பறவைகளுடைய அரசியலை புலியில் போட்டு புதைப்பது. இனமான பேரின பறையர் பேரின உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா எழுச்சி திராவிடர் திருமாவளவன் அவர்களுக்கு. அண்ணா, நீங்கள் எந்த அடிப்படை எதன் அடிப்படையில் கி வீரமணி மீது தொடுக்கப்பட்ட வன்கொடுமை சட்டம் பிஜேபியினுடைய சித்து விளையாட்டுன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. ஏன்னா திராவிட கட்சியில் யாரும் சாதி பார்க்காதவங்களா, சாதி வெறி இல்லாதவங்களா? அவங்கள கொடுத்துட்டா பெரிய அரசியல் அவமானம் ஆயிருமான்னு சொல்கிறீங்களே. பிஜேபியில் கூட யாருமே இப்படி சாதிய வன்முறையாக மத வெறியாக கூட பேசி பார்த்துருக்கேன், சாதிய வன்முறையாக பேசி பார்த்ததில்லை. அவ்வளவு கீழ்த்தரமாக இந்த EVKS இளங்கோவன் அவர்கள் பேசினார். என்னடா நீ இளையராசா, நீ இன்னைக்கு பெரியார் இல்லாட்டி பண்ணைப்புறத்தில் வந்து பறையடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த சாதியை எங்கள் சாதியை பேசினாப்புல ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. கண்டனம் தெரிவிக்கலை, நீங்கள் வந்து அது வேறு இதில் போயிட்டே அதை நான் அவங்க கேட்க விரும்பலை. பெரியார் இல்லாட்டி நான் பெரியார் இல்லாட்டினே எங்கள் பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் எழுதி போட்ட எழுதி கிழிச்சு போட்ட பகுத்தறிவுன்ற ஒரு சின்ன பிட்டெடுத்த அரசியல் நடத்துகிற நீங்கள் எங்களை காப்பாற்றிட்டீங்களா? பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எம்எல்சின்ற பதவியை வகித்தவங்க இடஒதுக்கீடு வாங்கினவங்க பஞ்சமி நிலம் மீட்டவங்க அரசியல் ஆளுமைனா இந்த தமிழ் சமூகத்திலே முதல் தமிழ் சமூகம் ஒரு பெருங்குடினா அதை பரையர் குடிதான் அரசியல் ஆளுமையில். வரலாற்றை படிங்க, உங்கள் தோழர்களுக்கு படிக்க சொல்லுங்கள். அது வந்து கி வீரமணி அதுவர் வந்து பெரிய ஓக்கியமானவர், கீழ் சாதி மேல் சாதின்னு அரசியல் பேசக்கூடிய ஆசிரியர் தானே, இதில் என்ன பெரிய இருக்குது? அவர் என்ன பெரிய ஒரு கைதட்டுறாரு அதை கண்டிக்கணும். உங்களால் நீங்கள் கண்டிக்க மாட்டீங்க. ஆனால் அது பிஜேபி அரசியல் செய்ததுன்னு சொல்கிறது மிகப்பெரிய வன்மம் கண்டனத்துக்குரியது. அது இனமானம் காப்பதற்காக இம்மினத்தினுடைய ஏர்போர்ட் மூர்த்தி மற்றும் சிவகுரு பறையனார் அவர்கள் இணைந்து இந்த தேசிய பட்டியலின ஆணையத்திற்கு புகார் மனு கொடுத்துருக்காங்க. சாதிய வன்முறையாக பேசியிருக்காங்க, இவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுங்கன்னு. நீங்களும் கேட்க மாட்டீங்க, கேட்குறவங்களையும் விட மாட்டீங்க. இப்போ உங்களுடைய அரசியல் வந்து பறையர் எதிர்ப்பு அரசியலாக வந்து கிளம்புறது, பறையர்னு பின்னாடி வராதா?
பறையர்னு சொல்லாத, பறையர்னு பேசாத, வரலாற்றை பேசாத நீ சங்கி. முதல் திராவிட சங்கியை திருத்தினாத்தே மற்றவங்க திருத்துவாங்க. ஃபஸ்ட்டு திராவிட சங்கியை திருத்துவதற்கான அரசியலை முன்னெடுங்க. முதல் உங்கள்ல இருந்து தொடங்க சாதி ஒழிப்ப. அது மட்டுமல்லாது, இதே அதிமுக ஆட்சியாக இருந்தால் இந்த லாக்கப் எடுத்து இந்த செய்தியை வெளியேற்றுறது அப்படி நடந்தப்போ நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க, ஊடகத்தில் என்னென்னலாம் பேட்டி கொடுத்தீங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம். சனாதனத்தினுடைய அடிமை அடிவருடி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஏன் இப்போ பேச மாட்டீங்க? ஏன் தலைவரை எப்போ பேச மாட்டீங்க? பேசலாமே, சமரசமில்லா தலைவர் தானே நீங்கள். எதுக்கு அடங்கா சிறுத்தை தானே, ஏன் பேச வேண்டியதானா? தலைவரே அப்பவே இருக்கிற இடத்துல இருந்தாத்தே அவனுக்கு வழி தெரியும். அது மாதிரி தான் அரசியல், திராவிட அரசினுடைய சாக்கடையே இருந்தேன். அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த மைனர் குஞ்சுன்னு ஒருத்தன், யூடியூப்பர் மதன் அப்படின்னு ஒரு தெரிக்கான், அவன் ஒரு மதத்தை பற்றி, ஒரு சிதம்பரம் நடராஜரை பற்றி அசிங்கமாக பேசிட்டான், இந்து மதத்தை பற்றி. அப்போ அவன்கிட்ட கேட்டா, எனக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து பக்கபலமாக பின்னாடி இருக்கு அப்படின்ட்டான், மதவெறியாக பேசிட்டு. இந்த சாதி வெறியாக பேசுகிறவன் பூரா என்ன செய்யறான், எனக்கு தலைவர் இருக்காரு பறைய நடிச்சிட்டியா, ஏ திருமாற சொன்னா போதுமாப்பா அதை பார்த்துக்குருவார் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய அரசியல் இருக்கு. இதத்தை நாங்கள் சொல்லுவோம். அதாவது வந்து திராவிட அரசியலில் நீங்கள் திராவிட அரசியல் செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்மை கிடைக்கலாம், உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கலாம், ஆனால் இந்த அவமானங்களும் ஒரு எல்லாத்தையும் இழக்கக்கூடிய செயல்களும் ஒட்டுமொத்த பறையர் சமூகம் இருக்குது. ஒட்டுமொத்த பட்டியலினமும் அதை அணுகி, இதே உங்களுடைய அரசினுடைய நீட்சியாக நான் பார்க்குறேன். நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, எங்களை நம்பி நீ, அதாவது வந்து நாங்கள் வந்து உங்களை சொல்லலை பறையர்கள் வந்து தலைவர் நீங்கள் தான் அப்படின்னு நாங்கள் உங்களை சொல்லவே இல்லை. மற்றவையும் சொல்லலாம், ஏதோ அடிமையாக கடந்த ஊரில் சொல்லலாம். நாங்கள் இன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வீரத்தோடு வாழ்ந்தவங்க, நாங்கள் பேசலாம். அவங்க சொல்லலாம், நேற்றுத்தே நாங்கள் மீசையை முறுக்கணும், போலீஸை எதிர்த்து சல்லிட்டு அடிச்சு அப்படின்னு டயலாக்லாம், டயலாக் நல்லா இருக்கேன், அந்த செயலுக்கு சரி வராது அப்படி சொல்லலாம். பறையர்களுடைய பிரச்சனையை வந்து நீங்கள் தலையிடாதீங்க. நான் சொல்கிறேன், பறையர்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுலேருந்து இந்த அரசியல்லேருந்து உங்களுக்கு அது இதை புரியுது. நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன், சரி நம்மளாத்தான் இருப்பார் போல, நம்மளாத்தான் அப்படின்னு. நானும் கொடி பிடிச்சி கோஷம் போட்டு வந்தேன், ஆனால் எனக்கு தெரியுது வெளிப்படையா முற்றிலுமாக உங்களுடைய எண்ணம் பறையர்களை ஒடுக்குவது, பறையர்களை அடக்குவது, பறையர்களுடைய அரசியலை குழியில் போட்டு புதைப்பது. ஒரு குரல் கொடுக்கறதில்ல. என் முப்பாட்டனுடைய அந்த அவங்க மீட்டு கொடுத்துட்டு போன பஞ்சவெளியில் மீட்பு, அந்த ஏர்போர்ட் இது மூத்தியார் வரை செஞ்ச செயலை இன்ன வரைக்கும் யாரும் நீ செய்யலை. இடஒதுக்கீடோ பஞ்சவெளியில் மீட்போ இன்னும் வந்து செய்யலை. இனிமே யாரும் செய்ய போகிறதில்ல. அண்ணன் திருமாவளவன் அவர்களால் இந்த சமூகத்திற்கு ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு நன்மையும் இனியும் கிடைக்கப் போவது கிடையாது. ஆதலால் எங்களுடைய அரசியலே நாங்கள் தீர்மானிக்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். பிஜேபி அரசியல், ஆமாம் பிஜேபியில் சேர்ந்தா என்ன, பிஜேபியில் சேர்ந்தா என்ன, நாங்கள் ஒரு சமூகம் மட்டும் பொது ஊடகமாக சமத்துவோம், சமூக நீதி மண்ணாங்கட்டி புண்ணாக்கு அப்படின்னு நாங்கள் தெரியணும், மற்றையும் பூரா இப்படி மண்ணாக்க படுத்துக்கிட்டு முன்னேறி போயிட்டு இருப்பேன், நாங்கள் எழுச்ச வாங்க. சனாதானத்திலே நான் அடங்க மாட்டேன். நின்னத்துக்கு நான் சனாதானத்தை அடங்கினேன். வனாசிரமத்திற்கு அடங்காத தூய தமிழன் தாத்தா தமிழ சீனிவாசன் என்னுடைய பாட்டன்னு சொன்னது, வேற என்னத்துக்கு நான் சனாதானத்தை அடங்கினேன். அவைய எதிரி அவ்வளோதான், துரோகிகளுக்கு நான் கருவு இருக்கணும், இதுதான் என்னுடைய அரசியல். அதனால பிஜேபியில் செய்கிறதுனால என்ன தப்பு? எங்களுக்கான சமூக விடியல் கிடைக்குதா? அது எங்கே இருந்தாலும் எங்களுடைய அரசியலை முன்னெடுப்போம். ஒன்று சொல்கிறீங்க, ஹிட்லர் முசோலினி மாதிரி ஒரு பாசிச நாசிச அரசியல் மாதிரி பேசுறீங்க. அம்பேத்கர் யாரும் கொண்டாடக்கூடாது, என்ன அம்பேத்கர் யாரையும் கொண்டாடக்கூடாதுன்னா பட்டாவை போட்டு வச்சிருக்கேன்.
இந்த இவர் இந்த தம்பிக்கு சொந்தம், இவர் செம்பு பட்டா போட்டிருக்காரு அம்பேத்கரா, இல்லை இந்த சித்தப்பனுக்கு சொந்தம் அப்படின்னா பட்டா போட்டிருக்கா, ஏன் இந்த அரசியல், என்ன அரசியல்? அதாவது வந்து தமிழ் தேசிய அரசியலே ஒரு பார்வை. இனவாதம் பேசுனா அது அப்போ எங்கள் அண்ணன் பிரபாகர் இனவாதம் பேசினாரு, அது என்ன தவறா? இல்லை இல்லை, ராஜபக்சே எப்படி இலங்கையை அழித்தாரோ அதே போன்று நீங்கள் பறையர் இனத்தை அழிப்பதற்கான ராஜபக்சையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பறையர் இனத்திற்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் விலகி நின்று எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய உங்களை இன்றளவும் இந்த ஒரு சில முட்டாள் கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒன்று, வருத்தத்துக்குரிய ஒன்று. அதில் மீண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இப்பயே உங்கள் கட்சியிலையும் அமைப்புகளையும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த பிஜேபி மற்ற திமுக திமுக ஏடிஎம்கே எல்லாம் கூட போய் சேர்றதில்ல, டைரக்டாக பிஜேபி தான். ஏன்னா உங்களுக்கு அவங்க பரவாயில்லன்றாங்க, அதுதான் கருத்து. உங்களுடைய சாதி வெறி அரசியலுக்கும் திராவிடத்தினுடைய சாதி வெறி மதவெறி தூண்டுதல் அரசியலுக்கு அவங்க எவ்வளவோ இது குதிச்சிங்கண்ணே. இந்த ஆளுநர் ஏதோ பேசிட்டாரு, இதை வச்சுட்டாரு, இந்த இஸ்லாமிய ஒரு இயக்கத்தை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு பயங்கரமாக குத்துச்சு. உடனே ட்வீட் போடுறீங்க, எங்களுடைய பிரச்சனை எதுங்க, நான் கேட்க சொல்லலை. பறையருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, எங்கள் நாங்கள் உங்களை தலைவராக ஏற்றுக்கல, எங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கிடுங்க அது போதும், உதவி செய்யாட்டி ஒவ்வொருத்தரையும் செய்யாமல் இருங்க. இன்னளவும் பறையர்கள் சமூகத்திற்கு இம்மி அளவும் நன்மை கிடையாது அண்ணன் திருமாவளவனால், எதுவும் கிடைக்க போவதும் கிடையாது. உங்களுடைய திராவிட அரசியல், உங்களுடைய அதிகாரம் ஆந்திரா, சைனா, ஜப்பான், அமெரிக்கா வரை கூட போட்டோம், அதற்கு யாருக்கு பத்தி பிச்சா பிரசனம் இல்லை என்பது விசனமான உண்மை. என் இனமான பறையர்கள் சமூக விழிப்புணர்வு அடைந்து வருங்கால அரசியலை தீர்மானிப்பது நீங்களே, அதற்கான முன்னெடுப்பு எடுங்க. நன்றி, வணக்கம்.